KFC Chicken புழுக்கள் நெளிந்ததாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆர்எஸ் புரத்தில் இயங்கி வரும் KFC Chicken நிறுவனத்தில் ரெட்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் யாசர் என்பவர் 6 துண்டுகள் பொறித்த சிக்கன் வாங்கியுள்ளார். வீட்டிற்கு வந்து பார்சலை பிரித்த அவர் அதில் புழுக்கள் நெளிவது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து அவரும் அவரது நண்பர் ஷகில் என்பவரும் KFC நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டுள்ளனர். அந்நிறுவனம் உரிய பதில் அளிக்காததால் ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள உணவு பாதுகாப்பு துறையினரிடம் பின்னர் புகார் அளித்தனர். வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி சிக்கன் சாப்பிடலாம் சார் இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவங்களுக்கு புழு ஒன்று இருந்துச்சுங்க. KFC உடனே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணால் சொன்னோம். இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க உடனே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கிளம்பி வந்தாங்க. வந்தவொடனே என்ன சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து சிக்கன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் பில்லை கொடுங்க. அந்த சிக்கன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தா பில் அமௌண்ட் நாங்கள் கொடுத்துறோம் என்ன பேசுங்க. எங்களுக்கு வந்து இப்போ பில் அமௌண்ட் கொடுக்கோ சிக்கன் ரீப்ளேஸ் அது இஷ்யூ கிடையாது. இப்போ வீட்டில் குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க கொடுத்தது நம்மளுக்கு ஏன் இஷ்யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பாங்க. புகாரை பெற்றுக்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் கதிரவன் சிக்கன் மற்றும் அதில் இருந்த புழுக்களை ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததாக திரு ஷகில் தெரிவித்தார். விவசாயி ஒருவர்